Welcome back to TNPSC Max. So, இதுவரைக்கு நம்ம தமிழ் நூல்களில் எட்டு தொகை பத்து பாட்டு இதெல்லாம் வந்து 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய ஆசிரியர்கள் ஷார்ட்கட் எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் ஐஞ்சிறுங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் என்ன, அதோட ஆசிரியர்கள் என்ன, ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்காதவங்க அதை நீங்கள் பாருங்கள். அதோடு சேர்த்து இன்னொரு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, என்ன அப்படின்னா புக் பேக் சீரீஸ். அதெல்லாம் சயின்ஸு சிக்ஸ்த்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் சிக்ஸ்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்க வேணாம், அதுலேயும் பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இது டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி, பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும், அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு மாடல் கொஸ்டின் எக்ஸாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸுங்கிற வரும். இப்போ நான் இல்லைனா சிலபஸ் நான் ஃபாலோ பண்ணலை. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸுங்கிறது நான் இப்போ பார்க்கல. என்ன அப்படின்னா பிசி எக்ஸாமில் மாடல் கொஸ்டினில் என்ன கேட்டகரி கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த மாடல் கொஸ்டின் ரிலேட்டடாக என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 11 கீழ்கணக்கு நூல்களுக்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எப்போ உருவானுச்சு, எந்த காலத்தில் உருவானுச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா 11 மேற்கணக்கு நூல்கள் எங்கே எப்போ உருவானுச்சு, சங்க காலத்தில் உருவானுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து சங்க இலக்கியம் கூட சொல்லுவாங்க. அதே போல் 11 கீழ்கணக்கு நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலத்திற்கு அடுத்து வந்த காலம் தான் சங்கம் மருவிய காலம். ஓகேவா, அதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எப்படிங்கிற பாருங்கள், கிபி 3 நூற்றாண்டு டு கிபி 6 நூற்றாண்டு தான் இந்த சங்கம் மருவிய காலம். இந்த காலத்தில் தான் 11 கீழ்கணக்கு நூல்கள் உருவானுச்சு. இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னென்னா, இந்த காலத்தில் வந்துட்டு யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா களப்பிரர்கள். அப்போ களப்பிரர்கள் காலங்கிறதா இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து இந்த காலங்கிறதா இருண்ட காலம் சொல்லுவாங்க, அதாவது கிபி 3 to 6 நூற்றாண்டு இதை இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இருண்ட காலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த காலத்தில் களப்பிரர் காலத்தில் பயங்கரமாக போர் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சாரி அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்து தமிழ் நூல்கள் அதோடய இலக்கியங்கள் இதெல்லாம் வந்துட்டு வளர்ச்சி அடையலை. ஸோ அதனால தான் இந்த இதை இருண்ட காலம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்திலையுமே கூட ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்துக்கள் கொண்ட நூல்கள் வந்து அந்த காலத்தில் உருவாயிருந்திருக்கு. ஸோ அது 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 11 கீழ்கணக்குக்கே மீனிங் இருக்குது. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11 அப்படின்னா 18 அப்படின்னு அர்த்தம். அடுத்து கீழ் அப்படிங்கிறபோது நம்ம சாதாரணமாக வந்து 11 கீழ்கணக்கு அப்படின்னா ஒருவேளை அது இம்பார்ட்டன்ட் இல்லாத அடுத்த லெவலில் இம்பார்ட்டண்ட்டான நூல்களை தவிர்த்து உள்ளது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது கிடையாது. இப்போ கீழ் அப்படின்னா வந்து சிறிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அதாவது குறைந்த அடி. இப்போ இங்கே என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள நூல்கள் பார்த்தீங்கன்னா மேற்கணக்கு நூல்கள்லாம் அடிகள் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அடி எல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு 3 அடியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25-400 இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ அடிகள் அதிகமாக இருந்தது, ஒரு பாட்டில் அடிகள் அதிகமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது குறைந்த 2 அடியிலிருந்து 4 அடி வரைக்குமே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த இதுக்குள்ளேயே என்ன சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் 4 அடியாரெலாம் பாருங்கள், திருக்குறள் 2 அடியிலேயே என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லியிருந்திருப்பார். ஓகேவா, ரைட். ஸோ இது மாதிரி தான் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது இந்த கேட்டகரி உருவாகிருந்திருக்கு. ஓகேவா, ஸோ இது கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சுக்கணும். 11 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் சொல்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு 18 நூல்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்து அது என்ன கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிற பார்ப்போம். அதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 அடியார் மொத்தம் 18 நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு 4 அடியார், ரெண்டாவது நான்மணி கடிகை, 4 அடியார் நான்மணி கடிகை, மூன்றாவது இன்னார் நாற்பது, நாலாவது இனியவை நாற்பது, ஐந்தாவது திரியடிகம், 6 ஏழாதி, 7 ஆசாரக்கோவை, 8 பழமொழி 400, 9 முதுமொழி காஞ்சி, 10 திருக்குறள், 11 சிறுபஞ்சமூலம்,
பன்னிரெண்டு ஐந்தினை ஐம்பது, பதிமூணு ஐந்தினை எழுபது, திணைமொழி ஐம்பது, திணை மாலை 150, பதினாறு கைநிலை, பதினேழு கார் 40, பதினெட்டு களவழி 40. ஓகே, ஸோ இதுதான் அந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய 18 நூல்கள். இதை இந்த ஆர்டரில் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை, உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஒரு சில நேரத்தில் இந்த 40 பார்த்தீங்கன்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, கலவணி 40, இந்த மாதிரிலாம் மைண்டில் வரும். ஓகே, உங்களுக்கு எப்படி மைண்டு வந்தாலும் அந்த 18 நூல்களை நீங்கள் படிச்சிடலாம். அடுத்து இதை என்ன கேட்டகரியில் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு தொகை அண்டு பத்து பாட்டு நூல்கள்னு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அகத்திணை நூல்கள், அடுத்து புறத்திணை நூல்கள் அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம். அதே போல் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அகத்திணை நூல்கள் புறத்திணை நூல்கள் அப்படிங்கிற வரும், அதோடு சேர்த்து முக்கியமாக அறநூல்கள் அதாவது நீதி நூல்கள் அப்படிங்கிற கேட்டகரியும் வரும். அப்போது இந்த 15 கீழ்கணக்கு நூல்களை மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். என்ன ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள், இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகத்திணை நூல்கள் அகநூல்கள், இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்திணை நூல்கள். மொத்தம் மூணு கேட்டகரியில் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள்லாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ எத்தனை கேட்டகரியில் பிரிக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? மூணு கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. இப்போது என்னென்ன நூல்கள் என்னென்ன கேட்டகரியில் வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். நீதி நூல்கள் அப்படின்னு சொல்கிறோமா, அறநூல்கள், அறநூல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 நூல்களை, மொத்தம் 18 நூல்கள் இருக்குது, அதில் 11 நூல்கள் என்ன கேட்டகரியில் வரும், நீதி நூல்கள் அறநூல்கள் அப்படிங்கிறத கேட்டகரியில் வரும். அடுத்து அகத்திணை நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 அகத்திணை நூல்கள். அடுத்து புறத்திணை நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று. மொத்தத்துக்கு எத்தனை வருது, 18 நூல்கள் வருதா? ஓகே, அப்போ மூணு கேட்டகரியில் இந்த மாதிரி தான் பிரிக்கிறாங்க. நீதி நூல்கள் 11 அதாவது அறநூல்கள்னு சொல்லலாம், அகத்திணை நூல்கள் 16, புறத்திணை நூல்கள் அகத்திணை நூல்கள் 6, புறத்திணை நூல்கள் 1. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீதி நூல்கள் பார்த்திங்கன்னா திருக்குறள். திருக்குறள்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே அது எந்த வித டவுட்டும் இல்லாமல் அது நீதி நூல் அறநூல் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கோம். ஏன்னா ரெண்டு அடியிலே என்ன எவ்வளோ கருத்துக்கள், வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இது நீதி நூல்கள் அப்படிங்கிறனால நம்மளுக்கு டவுட்டே இல்லாமல் தெரியும். அதே போல் நாலடியார், இப்போ என்ன சொல்லுவாங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அப்போ இது ரெண்டு நூல்கள் இருந்தது அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம நடத்தலாம் அப்படிங்கிறது தேவையான முக்கிய கருத்துக்கள் இங்கே சொல்லியிருப்பாங்க. ரைட், இதோடு சேர்த்து வேறு என்னென்ன நீதி நூல்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடிகம், ஏலாதி, ஆசாரக்கோவை, அடுத்து பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, சிறுபஞ்ச மூலம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்வைஸ் சொல்கிற மாதிரி நூல்கள் தான் இந்த நூல்கள் எல்லாமே. இப்போ முதுமொழி அப்படின்னு பார்த்துங்க. ஸோ முதுமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அடுத்து பழமொழி, பழமொழி அப்படின்னாவே இந்த பழமொழிங்கிறது ஒரு அட்வைஸ் சம்மந்தமானது. அடுத்து ஆசாரக்கோவை, ஆசாரக்கோவைங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முதியோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறத அதோட மீனிங் நீங்கள் அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த ஏலாதி, திரியடியம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து சுக்கு மிளகு திப்ளி வந்துட்டு உடம்புக்கு நல்லதோ அதே போல் மூன்று கருத்துக்கள் கொண்ட நூல் தான் வந்துட்டு இந்த திரிகடிகம், அதுவும் வந்து நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற கேட்டகரியில் சொல்லியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இனியவை 40, இன்னா 40, நான்மணிக்கடிகை, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன கருத்துக்கள்ங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நீதி நூல்கள்ங்கிறது அட்வைஸ் சம்மந்தமாக இருக்கிறது. ஓகேவா, இதை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறபோது இது என்ன கேட்டகரியில் வருங்கிற டவுட்டாக இருக்கும். இதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம், இப்போ ஒரு பஞ்சம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கவனமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது, அப்போ இதுவும் ஒரு அட்வைஸ் தானே. ஸோ அப்போது இதுவும் வந்துட்டு ஒரு நீதி நூல்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து அகத்திணை நூல்கள், அகத்திணை நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, கார் 40. பாருங்கள், ஸோ இதில் நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே எல்லாமே திணைநூல், திணைன்னு பேர் வர எல்லாமே இந்த அகத்திணையில் சேர்ந்துடும், அகத்திணையில் சேர்ந்துடும். ஓகே, திணைன்னு வர எல்லாமே ஐந்திணை, அடுத்தது ஐந்திணை 70, திணைமொழி
ஐம்பது, திணை மாலை 150. ஓகே, ஸோ இந்த நாலு மைண்டில் வந்துருச்சு. மீதி ரெண்டு எப்படி மைண்டில் வச்சுக்கணும் பார்த்தோம்னா, இப்போ திணைகள்ங்கிறது அந்த ஐந்திணைகள்ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திணைகளை கையில் அள்ளி காரில் போட்டுற வேண்டியதான். கை நிலை, அடுத்து கார் 40. ஓகே, இப்படி திணைகளெல்லாம் வந்துட்டு அள்ளி கையில் அள்ளி காரில் போட்டுடலாம். இதுதான் வந்துட்டு இந்த அகத்திணையை நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறது. ஏன்னா திணைன்னு வரக்கூடிய பேர்கள் நம்மளுக்கு இந்த அகத்திணையில் வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதோடு சேர்த்து இந்த ரெண்டு நூல்கள் திணை பேர் வரலை. அப்போது நம்ம இந்த திணைகளெல்லாம் அள்ளி கையில் அள்ளி காரில் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்த ஒன்றே ஒன்று, புறத்திணை நூல்கள். புறத்திணை நூல்கள்ங்கிறது ஒரே ஒரு நூல் மட்டும்தான் புறத்திணை நூல். என்ன அப்படின்னா, களவழி 40. இப்போ புறம் அப்படின்னா வெளியிலையா? இப்போ ஏதாவது யாராவது களவழியில், அதாவது தவறான வழியில் வந்துட்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னாவே நம்ம அவங்கள வெளியில் அனுப்பிவிட்றோமா? புறம் அப்படின்னா வெளியே. அப்போ களவான்றது யாருமே இருந்தால், கூட்டத்தில் யாராவது இருந்தாங்கனாவே அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க. அதுதான் புறம் அப்படிங்கிற புறத்திணை நூல். களவழி 40 அப்படிங்கிறத ஈஸியாக மைண்டில் வச்சு, ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுங்கிற மட்டும்தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு ரெண்டு பார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 15 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த கேட்டகரியில் வரக்கூடிய நூல்கள் என்னென்ன, அதை எப்படி மைண்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன அப்படின்னா, 15 கீழ்கணக்கு நூல்களோட ஆசிரியர்கள் யாராரு, அதை எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசி எக்ஸாம் நிறையா பேர் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுதான் நம்மளோட லட்சியமாக இருந்திருக்கும். நிறையா 12th முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நல்லா வந்துட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.